வணக்கம். இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து மாறாத இளமையோடும் பொலிவோடும் அப்படியே இருக்கும் ஒரே பொருள் சூரியன். நிலவு கூட தோன்றி மறைந்து தேய்ந்து விடுகிறது. மாறாத குன்றாத இளமையோடு எரிந்து பொலிந்து கொண்டே இருக்கிறது சூரியன். அப்படி மாறாத பொலிந்து கொண்டே இருக்கும் எரிந்து கொண்டே இருக்கும் சூரியன் கூட உலகின் ஒரு பகுதிக்கு 12 மணி நேரம் ஒளி தருகிறது, பிறகு இன்னொரு பகுதிக்கு போய்விடுகிறது. அணையாத சூரியன் கூட 12 மணி நேரம்தான் வெளிச்சம் கொடுக்கிறது. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், அணையாத மறையாத பொலிவு மிகுந்த தோன்றிய நாளிலிருந்து அப்படியே இருக்கிற சூரியனே கூட 12 மணி நேரம்தான் ஒளி தரும். ஒரு மெழுகுவர்த்தி சில மணி நேரங்கள் ஒளி தரும். ஒரு தீக்குச்சி சில நொடிகள் ஒளி தரும். ஆனால் தேடி கற்ற கல்வி வாழ்நாள் முழுவதிலும் எல்லா நொடிகளிலும் எல்லா நொடிகளின் இடைவெளிகளிலும் நம்மோடு இருந்து ஒளி தரும் காட்டும். அதனாலே தான் குமரகுருபரர் சொன்னார், அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் என்றார். கல்வியே அது, அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும், புறங்கடையும் நல்லிசை நாட்டும், உறங்கவல் ஒன்று உற்றொழியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று பாடினார் குமரகுருபரர். நண்பர்களே, என்றும் எப்போதும் நிலைத்து நின்று ஒளி தருவது கல்வி. அந்த கல்வி இந்த தேசத்தின் எல்லா குழந்தைகளுக்கும் தரமானதாக சமமானதாக கட்டணமில்லாததாக வழங்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்புவது கற்ற ஒவ்வொருவரின் கடமை, கற்க விரும்புகிற ஒவ்வொருவரின் கடமை. சொல்லப்போனால் உயிருள்ள எல்லா பொருளும் கற்கிறது. நீங்கள் உயிருள்ள பொருள் என்றால் நீங்கள் கல்விக்காக குரல் கொடுக்க வேண்டும். யார் கல்விக்கு குரல் கொடுக்கவில்லையோ, யார் கல்விக்கான குரலை எழுப்பவில்லையோ, அவர்கள் உயிரற்றவர்கள் என்றாகிறது. ஏனெனில் உயிருள்ள பொருள்கள் கற்கிறது, கற்கிற பொருட்கள் தான் உயிரோடு இருக்கிறது. நன்றி.